வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் உங்களுக்கு அபுதாபி ஸ்பெஷல் ஆரஞ்ச் ஸ்டஃப் டேட்ஸ் செஞ்சு காட்ட போறேன். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஆரஞ்ச் ஸ்டஃப் டேஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் இங்கே வந்து 12 பிளாக் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஆரஞ்சு எடுத்து அதை தோல் எடுத்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். மேலே தோல் மட்டும்தான் எடுக்கணும். ஒரு கப் சுகர், வாட்டர் தேவையான அளவு. இப்போ ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்த உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆரஞ்சு ஸ்லைசஸை வந்து அதில் போட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸு கொதிக்கணும். அப்போ தான் அந்த ஆரஞ்சு பீல் வந்து நல்லா டெண்டர் ஆயிரும். பாருங்க, ஆரம்பமுன்னே ஒரு ஸ்ட்ரைனரில் இது எடுத்துடலாம். இந்த பீலை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சுகருக்கு ஒரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அது எந்த ஒரு பாகெல்லாம் தேவையில்லை, நல்லா கொதிச்சா போதும். இப்போ சுகர் சிரப்பு வந்து கொதிச்சிருச்சு. இந்த ஆரஞ்சு பீல் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம சுகர் சிரப்பில் போடணும். இது வந்து அபுதாபி ஸ்பெஷல் இந்த ரெசிபி வந்து. நல்லா கொதி வருது பாருங்கள் சுகர் சிரப்பில். இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சு வரணும் இந்த ஆரஞ்சு பீல் வந்து. ஆல்ரெடி வந்து இது வந்து நம்ம ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்தது. இப்போ சுகர் சிரப்பில் வந்து போட்டாச்சு. நல்லா வந்து கொதிச்சு வரும்போது நல்லா அந்த வந்து கசப்பெல்லாம் எடுத்துரும் இது. இப்போ இது ஸ்ட்ரைனரில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆரஞ்சு பீலை வந்து 1 டேபிள்ஸ்பூன் சுகரில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுக்கணும். சுகரில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை டீசீட் பண்ணிக்கணும். சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லா டேட்ஸ்லேயும் சீட்ஸ் எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிற சீட்ஸ் எடுத்த டேட்ஸில் வந்து ஒரு ஆரஞ்சு பீல் வைக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி வச்சிடணும். இந்த டேட்ஸோடு இந்த ஆரஞ்சு பீல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கணும், எல்லா டேட்ஸ்லேயும் ஆரஞ்சு பீல் வச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஆரஞ்சு ஸ்டஃப் டேஸ்ட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.